ஹலோ, இது ஜிஎஸ்எம் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது. இது கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸஸ் இருக்கும். இது ப்ரிவென்டர் பாக்ஸு. ஸோ இந்த ப்ரிவென்டர் என்ன பண்ணோம்னா, த்ரீ ஃபேஸ் இருக்கா இல்லையன்றது எல்லாமே இதுதான் செக் பண்ண போகுது. ஓகே, இந்த பாக்ஸு ஜிஎஸ்எம் பாக்ஸு. ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இதில் தான் நடக்கும். ஸோ இது என்னன்றது பார்த்துங்க. அப்புறம் இது பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா, இதில் த்ரீ ஃபேஸ் இங்கே இன்புட் தரும். இந்த த்ரீ ஃபேஸ் கொடுத்தா இதையே சென்ஸ் பண்ணிக்கும். இந்த த்ரீ ஃபேஸ் இன்புட் பண்ண உடனே இதுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இதிலேயே பவர் அவுட்புட் கொடுத்துரும். ஒரு 12 வோல்ட்ஸ் அவுட்புட் ஒன்று இருக்குது. இது தேவையான பவர் அதுக்குள்ளாரே ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துரும். ஸோ இந்த 12 வோல்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே டைரெக்டாக இங்கே டைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த இது பவர் அப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே சிம் ட்ரே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் சிம்மிங்கை எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டு இன்செர்ட் பண்ணலாம். இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதை புஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இதுதான் ஹார்ட்வேரு. ஸோ இதுக்கு தேவையான பவர் சப்ளை எங்கேருந்து வருது எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதில் இந்த கனெக்டர்ஸ் பார்க்கலாம். இந்த ரெண்டு கனெக்டரு, இது ஸ்டாப் பட்டனு, ஸ்டார்ட் பட்டனு. ஸோ அது உங்களுக்கு வேறு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப்பு சீரியஸாக கனெக்ட் பண்ணும், ஸ்டார்ட் வந்து பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணும். ரெண்டு பட்டன் இருக்கும் இல்லையா, ஸ்டார்ட் இல்லாது. இது ப்ரிவென்ட்ருது. இது ப்ரிவென்ட்ருது என்னென்னா, இங்கே வந்து இது த்ரீ ஃபேஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா, இம்பேலன்ஸ் இல்லாமல் த்ரீ ஃபேஸ் சீக்வென்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா, இது இதில் வந்து ஒரு ரிலே ஆன் ஆகிடும். அந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா இதுக்கு இன்புட் கொடுத்துரும். ரிலே ஆன் ஆச்சுன்னா இது ரெண்டு ஷார்ட்டில் இருக்கும். ஷார்ட்டில் இருந்தால் த்ரீ ஃபேஸ் இருக்குன்றது பர்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போது இது த்ரீ ஃபேஸ் இருந்தால் ஆன் ஆகும். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வயர். ஓகே ஓகே, இதாச்சு. இது இன்னொரு லாஸ்ட்டு என்னென்னா, இது காயில், சிடி காயில். இந்த சிடி காயில் என்ன பர்பஸ்னால், உங்களுக்கு கரண்ட் செக் பண்ணுறதுக்காக. ஸோ ஏதாவது ஒரு ஃபியூஸ் கேரியர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டருக்கு வர்ற வயரில் ஏதோ ஒரு ரெட் ஒயர் ஏதாவது இந்த மாதிரி இதை பென் இன்செர்ட் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி அந்த ஒயர் வந்து அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும். ஸோ மெயின் ஒயர் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா, இப்போது நெக்ஸ்ட்டு பவர் ஆன் பண்ணியாச்சுன்னா, த்ரீ ஃபேஸ் கொடுத்தாச்சுன்னா பவர் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் நம்பர் எந்த நம்பர்லேருந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர்லேருந்து, உங்கள் நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணணும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணோன்னா ஹேஷ் போடணும். எல்லா கமெண்ட்டுக்கும் #1STN போட்டுட்டு உங்கள் நம்பர் போட்டுட்டு இது காமிச்சிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணும். எஸ்எம்எஸ் உங்களுக்கு ரிப்ளை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணால் ஆன் ஆஃப் பண்ணலாம், எஸ்எம்எஸ் பண்ணால் ஆன் ஆஃப் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துட்டு பண்ணலாம். ஓகே, இனி ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு அது வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இம்மீட்டாக உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜோ ஏதோ ஒரு வழியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.